பாஜகவின் தொழிற்சங்க பிரிவு சார்பில் சென்னையில் நடைபெற்ற L20 மாநாட்டில் பங்கேற்ற இளைய வேந்தர் பேரவைத் தலைவர் ஆனந்த முருகன் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களது குறைகளை களைவதற்கும் இந்த மாநாடு உதவும் என தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரம் ICF அலுவலகத்தில் பாஜக தொழிற்சங்க பிரிவான பாரத் மஸ்தூர் சங்கமான BMS சார்பில் L20 மாநாடு நடைபெற்றது. பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து உலகெங்கும் இருக்கும் தொழிலாளிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் இளையவேந்தர் பேரவைத் தலைவர் ஆனந்த முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இவருடன் இளையவேந்தர் பேரவையின் தொலைத்தொடர்பு துறையின் அமைப்பு செயலாளர் ராம் சுந்தரும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த முருகன், இந்த ஆண்டு G20 மாநாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைவராக இருக்கிறார் எனவும், G20 மாநாட்டைப் போல் தொழிலாளர்களின் பாதுகாப்பை தலைப்பாக கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து L20 எனும் அனைத்து இந்திய மாநாடு நடத்தப்படுவதாகவும் கூறினார். இந்த மாநாட்டில் தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களின் குறைகளை அறிந்து சரி செய்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த முருகன் தெரிவித்தார். June 18 நாள் ஜம்மு காஷ்மீரில் TUCC தொழிற்சங்கம் சார்பாக அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து L20 மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் ஆனந்த முருகன் தெரிவித்துள்ளார்.